Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin ar rahmanir rahim maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim siratal ladina an'amta alayhim ghayril maghdubi alayhim waladdallin. Amin. صدق اللہ مولانا العلی العلیم صدق رسولہ النبی الکریم. اللہ اکبر اللہ اکبر لا الہ الا اللہ اللہ اکبر اللہ اکبر وللہ الحمد. قرآن سورۃ الضحیٰ അധ്യായത്തിലിരുന്നു ഇറുദി അധ്യായം വരെ നേരത്തെ ദിനം നാം അതിനുടിയ വിളക്ക ഉറകളെ അതിൽ ഒരു சில பகுதிகளை ஒரு சில மாதங்களாக நாம் கேட்டறிந்து வருகிறோம். அந்த சூராக்களுடைய அறிவுரைகள் பிரகாரம், வழிகாட்டுதல்கள் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அந்த சூராக்களிலே அதனுடைய ஆரம்ப சூரா சூரா அல் ஃபாத்திஹா, குர்ஆனுடைய ஆரம்ப சூரா என்கிற பெயருடன் விளங்குகிற சூரத்துல் ஃபாத்திஹா என்றால் ஆரம்ப சூரா. அது பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஆரம்ப சூரா என்றால் அதற்கு விளக்கம் என்ன? முதல் முதலிலே இறங்கிய சூராவா என்றால் இல்லை. குர்ஆனிலே முதல் முதலிலே இறங்கிய சூராக்கள் எந்த சூரா என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சூரத்துல் அலக் என்று சொல்லுகிற இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்கிற அந்த சூரா. அடுத்து சூரா அல் முஸம்மில், சூரா அல் முத்தஸ்ஸிர் போன்ற சூராக்கள் தான் அதனுடைய சில வசனங்கள் ஆரம்பமாக இறங்கின. இந்த சூராவுக்கு ஆரம்ப சூரா என்கிற பெயர் எதனால் விளங்கியது என்று கேட்டால், முழு ஏழு வசனங்களோடு இறங்கிய அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திகழ்கிறது. மற்ற சூராக்கள் எல்லாம் சில வசனங்களாக இறங்கப்பட்டன, பின்பு அது முழுமையடைந்தன. ஆனால் ஒரே சமயத்தில் முழு சூராவும் இறங்கிய சூறாவாக இந்த சூரா திகழ்கிறது. அந்த அடிப்படையில் சூரத்தில் பார்த்தியா ஆரம்ப சூரா. ஒவ்வொரு தொழுகையிலேயுமே லம்மு சூரா அந்த துணை சூறாவுக்கு முன்னாலே நாம் இந்த சூறாவை ஓதுகிறோம். அதன் அடிப்படையில் இதற்கு ஆரம்ப சூரா சூரத்தில் பார்த்தியா. பார்த்தியா என்றால் ஆரம்பம் என்பது அதனுடைய பொருளாக ஒவ்வொரு தொழுகையிலும் சுன்னத்தாக பரவலாக இருக்கும், நஃபிலாக இருக்கட்டும். எந்த தொழுகையிலையுமே லம்மு சூரா துணை சூரா ஓதுவதற்கு முன்னாலே இந்த சூராவை நாம் ஓதுவோம். முதலாவதாக நாம் பிஸ்மில்லாஹ் ஓதுவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்தார்கள், எந்த ஒரு சொல் சொன்னாலும் பிஸ்மில்லா சொல்லாமல் சொன்னால் அதிலே பரக்கத் இருக்காது என்று சொன்னார். எந்த ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டோம் என்றாலும் பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த காரியத்தில் ஈடுபட்டோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக ஆகிவிடும் என்றெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றையும் நாம் பேசும்போது ஒவ்வொன்றையும் நாம் செயல்படுத்துகிறது பிஸ்மில்லா சொல்லி நாம் தொடங்குகிறோம். இதன் அடிப்படையில் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லா ஒவ்வொரு சூறாவினுடைய தொடக்கத்திலேயும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்றே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இமாமகள் இதிலே கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதுவும் ஒரு திருவசனம், அதுவும் ஒரு அங்கம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும், இல்லாவிட்டால் தொழுகையே கூடாது. அத்தோடு பிஸ்மில்லாவையும் சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லாவையும் சேர்த்து ஏழு வசனங்கள் என்று நம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நம் அபுஹனிபா ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் பிஸ்மில்லாஹுவை இந்த சூராவுடைய ஒரு அங்கம் ஒரு பகுதி என்று சொல்லாமல் பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்குவது சுன்னத் என்று குறிப்பிடுகிறார். அல்ஹம்து சூராவை நாம் ஓதுகிற போது த அவுத் அவுது பில்லா ஓதி அடுத்து பிஸ்மில்லாஹ் ஓதி நாம் அல்ஹம்து சூரா ஓத வேண்டும், அது சுன்னத் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு சூராவினுடைய தொடக்கத்திலையுமே அந்த சூராக்களை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி பிஸ்மில்லா இறங்கியிருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே அது ஒரு ஆயத்தாக இருக்கிறது. சூரத்து நம்மளிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடம்பெற்று
குர்ஆனிலே ஒரு ஆயத்தாக இருக்கிறது என்பதையும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். எனவே நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த சுன்னத் நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்னால் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி பிஸ்மில்லாஹும் சொல்லி நாம் ஓதுகிற போது அதிலே பரக்கத்து கிடைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அற்புதமான சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மட்டும் அதனுடைய பெயரல்ல, பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து ஷிஃபா என்றும் ஒரு பெயர் சுட்டிருக்கிறார். உம்முல் குர்ஆன் என்றும் பெயர் சுட்டிருக்கிறார். குர்ஆனின் அன்னை என்பது இந்த சூராவினுடைய மூன்றாம் ஒரு பெயராக இருக்கிறது. உம்மு என்றால் அன்னை, நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் குர்ஆனின் தாய். சூரத்து ஷிஃபா என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிற போது இந்த அல்ஹம்து சூரா இருக்கிறதே அது நம்முடைய மனப்பிணிகளுக்கு மட்டும் மருந்தல்ல, நம்முடைய உடல் பிணிகளுக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மருந்தாக இருக்கிறது. நம்முடைய உடம்பில் ஏதாவது உபாதையாக உடல் வழியாக நாம் அல்ஹம்து சூராவை ஓதி, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சில சூராக்களையும் ஓதி உடம்பில் நாம் தேய்த்து கொண்டோமானால் இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக முழு சூரம் கிடைக்கும். இதை விளக்கும் முகமாகத்தான் இதற்கு சூரத்து ஷிஃபா, ஷிஃபாவுடைய சூரா. மனப்பிணிக்கு மட்டும் அது ஷிஃபா அல்ல, அருமருந்தல்ல, மாறாக நம்முடைய உடல். அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அபூ சயீதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம், ஒரு இடத்துல தங்கியிருந்த போது ஒரு பெண்மணி வேகமாக வந்தார், எங்கள் ஊர் தலைவருக்கு விஷக்கடி ஏற்பட்டிருக்கிறது, எங்களில் சரியான மருத்துவர் இல்லை, எனவே உங்களிலே எங்கள் ஊர் தலைவரை மந்திரிப்பவர், அவர் சுகப்படுத்துபவர் யாரும் இருக்கிறாரா? ஒரு சஹாபி எழுந்தார்கள், வேகமாக சென்றார்கள், சூராவை ஓதினார்கள், ஊதினார்கள், அவர் சுகமாகிவிட்டார், குணமாகிவிட்டார். ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். உடனே அந்த ஊர் தலைவர் சொன்னார், இவருக்கு 30 ஆடுகள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார். 30 ஆடுகளோடு அவர் திரும்பி வந்தார். நண்பர்கள் தங்கியிருக்கிறார்கள், ஊருக்கு வெளியே தங்கியிருக்கிறார்கள், 30 ஆடுகளோடு. அபூ சயீதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அந்த 30 ஆடுகளிலிருந்து நாங்கள் பால் கறந்து தாகம் தீர்த்தும் பசியாறிமோம் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த ஆடுகளை நாம் எப்படி பயன்படுத்துவது, இது பயன்படுத்துவது சரிதானா, முறைதானா, சரிதானா, இதை நாம் மதீனா சென்று பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் அடுத்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். அந்த சஹாபாக்கள் நண்பர்கள் கேட்டார்கள், அப்படி என்ன நீ ஓதிவிட்டா என்று கேட்டார்கள். ஒன்றுமில்லை, சூரத்து ஷிஃபா, ஷிஃபாவுடைய அத்தியாயம் அல்ஹம்து சூராவைத்தான் நான் ஓதினேன், ஒன்றுமே நான் செய்யவில்லை, ஓதி ஊதினேன், அவர் சுகமாகிவிட்டார், விஷக்கடி தீர்வு, விஷக்கடியே தீர்கிறது அல்ஹம்து சூரா மூலமாக. எல்லோரும் புனித மதீனா வந்து அடைந்தார்கள். பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த தகவலை எடுத்து சொல்லும்போது ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூரா அது நிவாரணம் அளிக்கும் சூரா என்பது உமக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியத்தோடு ஒரு சுவராசியமாக அந்த கேள்வியை கேட்டுவிட்டு, இந்த 30 ஆடுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதில் எனக்கு ஒரு பங்குதாரர்கள் என்று கேட்டார். எனக்கு ஒரு பங்குதாரர்கள்னால் பங்கு கேட்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல, அதை ஒரு சுவராசியமாக ஒரு நகைச்சுவையாக சொன்னார்கள். இதற்காக நீங்கள் அந்த 30 ஆடுகளை பரிசாக பெற்றீர்களே, அது உங்களுக்கு ஹலால் தான், அது உங்களுக்கு ஹலால் தான் என்பதை பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சூரத்து ஃபாத்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. நமக்கு ஏதாவது சங்கடங்களா சிரமங்களா நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம். மனப்பிணிகள், உடல் பிணிகள் என்பது மட்டுமல்ல, ஏதாவது துன்பங்களா துயரங்களா கஷ்டங்களா நஷ்டங்களா அல்ஹம்து சூராவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டோம் என்றால் அந்த துவா கபூலாகும். உம்முல் குர்ஆன் என்கின்ற அந்த பெயர் இந்த சூராவுக்கு எப்படி விளங்கியது, குர்ஆனின் அன்னை, குர்ஆனின் தாய், அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் மறுபடியும் தெரிந்து கொள்வதற்கு, இந்த சூராவுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.